ஹே கைஸ், நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் சிபில் ஸ்கோரை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கிறது. சிபில் ஸ்கோர் ஆர் சிஏஆர் ஒரு 3-digit நம்பர் நம்மளுடைய கிரெடிட் லெவல் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்ணக்கூடியது தான் சிஏஆர் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். சிஏஆர் பாத்தீங்கன்னா 300 to 900 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதுல 300 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே லோயஸ்ட். அப்படின்னா இது வரைக்கும் யாரும் எந்த விதமான ஒரு இஎம்ஐயோ இல்ல லோனோ எடுத்திருக்க மாட்டீங்க. 300 to 550 இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிகினர் ஸ்டேஜ்க்கான கிரெடிட் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. நீங்க 550 to 650 வரைக்கும் கிரெடிட் ஸ்கோர் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா உங்களை வெண்டாஸ் ஃப்ரெஷர்ஸ கன்சிடர் பண்ணிப்பாங்க. இதே நீங்க 650 to 750 வரைக்கும் கிரெடிட் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோரை கிரெடிட் வர்த்திக்கான ஒரு சிபில் ஸ்கோரா கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதே நீங்க 750 அபவ் கிரெடிட் ஸ்கோர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எக்ஸலண்டான ஒரு கிரெடிட் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நாம சின்ன சின்ன லோன்ஸ் இஎம்ஐ எடுத்துட்டு கரெக்டா அந்த டைம்ல ரீபே பண்றப்போ தான் நம்மளுக்கு கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். நாமளும் ஒரு கிரெடிட் வர்த்தி ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் ஸ்கோர் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க ஃபியூச்சர்ல ஒரு லோன் வாங்குறதே இல்லை அப்படின்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த இடத்துல உங்களோட கிரெடிட் ஸ்கோரை ஆன்லைன்ல செக் பண்றதுக்கு ஃப்ரீயாவே நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. இப்போவே போய் உங்களோட கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணி பாருங்க.